பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில ஈவினிங்ல இந்த மாதிரி வேதமயமான மகிழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான ஆச்சரியமான பாடங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார் ஆண்டவர் நமக்கு. ஸோ அது ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது இல்லையா? நிறைய பேர் நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற மெசேஜில் இந்த வேதமே மனமகிழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது, அந்த பைபிளை உங்களோடு இணைந்து தியானம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பைபிளை இன்னும் படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணுங்கிற எண்ணத்தை எனக்கு கத்தர் கொடுத்துருக்கிறார். இன்றெல்லாம் மெசேஜஸ் வருது. நிறைய பேர் நாங்கள் ஆதியாகமத்திலேருந்து தொடங்கி இப்பொழுது நாங்கள் ராஜாக்கள் முடித்து விட்டோம், புதிய பாடையும் நாங்கள் தொடங்கி விட்டோம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே உங்களிடத்துலேருந்து வருகிற இந்த ஃபீட்பேக்குக்காக தான் நாங்கள் வந்து இந்த வேதமே மனமகிழ்ச்சிங்கிற அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கும் நம்ம ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நம்ம ஒரு ஜெபத்தை செய்து ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வேதமே மனமகிழ்ச்சியில் இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கும் பொழுது அப்பா நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு போதித்து தரணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோம்? எஸ்தர் 6:13 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக சிரேஷிக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது, அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். இந்த வசனத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை, அவன் யூத குலமானால் நீர் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். அவன் என்று சொல்லுகிறது மொர்தெகாயை குறிக்கிறது. ஆமானுடைய மனைவி ஆமானிடத்துல சொல்லுகிறாள், மொர்தெகாய் யூத குலத்தை சேர்ந்தவனாய் இருந்தா நிச்சயமா நீங்க தாழ்ந்து போவீர்கள் என்று சொல்லுகிறாள். காரணம் என்னன்னா, யூத குலத்தை ஆண்டவர் அவ்வளவு மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். யூத குலத்துக்கென்றே நிறைய பிளெஸிங்ஸை கத்தர் வைத்திருக்கிறார். யூத குலத்துலதான் ஆண்டவர் அவர் பிறந்தார். யாக்கோபுக்கு 12 புத்திரர் இருந்தாலும், 12 கோத்திரங்கள் இருந்தாலும், ஆண்டவர் செலக்ட் பண்ணது யூதா கோத்திரத்தை தான் இல்லையா? ஸோ இந்த உலகத்துக்கு ராஜாவாக, உலகத்தை ஆளுகிற ராஜாவாக இந்த உலகத்துக்கு வருவதற்கு அவர் தெரிந்து கொண்ட ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். அதனால தான் அந்த யூதா கோத்திரத்தை ரொம்ப மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஸோ யூதர்க்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் அந்த குலத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் அதில் சில காரியங்களை பார்ப்பார். தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னா அந்த மனிதனிடத்திலே காணப்படுகிற சில நற்கிரியைகளை கத்தர் பார்ப்பார். அதை வைத்து கத்தர் சில சமயங்களில் ஆசீர்வதிப்பார். நிறைய நேரங்களில் கிருபையாகவும் ஆசீர்வதிப்பார். நிறைய நேரங்களில் நம்முடைய நற்கிரியைகளை பார்த்தும் கத்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ இங்கே பார்க்குறோம், பிறப்பிலேயே யூதனை கத்தர் விசேஷித்தவராய் படைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் அழைத்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அதனால தான் யூத குலத்துக்கு முன்பாக எல்லாருமே தாழ்ந்து போவது நிச்சயம் என்று அவள் அழகாக கண்டுபிடித்து சொல்லுகிறார். ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற முக்கியமான காரியம், யூதருக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு யூதன் அப்படின்னா எப்படிப்பட்ட குவாலிட்டிஸோடு நம்ம வாழணும். ஒருவேளை நம்ம பிறக்கும்போது யூதராக இல்லாவிட்டாலும் நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய யூதர்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒவ்வொருவரும் யூதர்கள் தான். அப்போ ஆண்டவரை நம்மிலிருந்து வெளிப்படுத்துகிற ஒரு யூதனாக மாறணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்? அப்படி நம்ம என்னென்ன செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்மை கத்தர் எப்படி ஆசீர்வதித்து உயர்த்துவார், நம்ம மற்றவர்கள் நம்ம எப்படி மேற்கொள்ள முடியாது என்பதை குறித்து இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டடி நம்ம பண்ணலாம். யூதன் இல்லையா, யூத குலம்,
ஸோ இங்கே மேற்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை. ஸோ ஒரு யூதனுக்குடைய குவாலிட்டிஸ் நமக்குள்ளே இருக்கும் போது தான் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப், கெரியரில், ஒரு பர்சனல் லைஃப்பில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக விக்டோரியஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அநேகர் பல காரியங்களில் தோல்வியையும் கஷ்டத்தையும் சந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே மேற்கொள்ள முடியாது அப்படிங்கும் போது ஒரு விக்டோரியஸ் லைஃபை குறிக்குது. ஸோ அதை லீட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் உடையவர்களாக இருக்கணும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். ஓகே, அப்போ இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக அந்த யூதனுடைய ஆரிஜினை நம்ம பார்க்கணும் இல்லையா? பிறப்பின் காரியம் ஃபஸ்ட்டு எங்கே அது ஸ்டார்ட் ஆச்சு, யூதா அப்படிங்கிற பெயர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 29:35 நம்ம பார்க்குறோம். வசனத்தை வாசிப்போமா? மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிடுகிறாள். ஸோ யூதா என்றாலே துதி என்ற அர்த்தம், பிரைஸ். அப்போ ஆண்டவரை துதிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே லேயாள் வந்ததை பார்க்குறோம். பட் அவளுடைய வாழ்க்கையில் பார்த்தா கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தார், ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. கணவரால் நேசிக்கப்படலை, கணவரால் அற்பமாக எண்ணப்பட்டால், சகோதரியால் சிறுமைப்படுத்தப்பட்டால், தகப்பனால் ஏமாற்றப்படுத்தப்பட்டால், இப்படி பல விதங்களில் அவள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஒருவேளை அவளுக்கு உலக பிரகாரமான முகம் கூட ஒரு அழகு இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ரொம்ப வேதனை தோல்வி அதையே சந்தித்தாலும் ஒரு நாள் வந்தபொழுது அவள் தீர்மானித்தாள், நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன், ஆண்டவரை துதிப்பேன், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி அவள் துதிக்க ஆரம்பித்தாள். அதனுடைய அடையாளமாக வெளிப்பாடாகத்தான் அந்த நேரத்தில் அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு யூதா என்று பெயரிடுகிறாள். ஸோ யூதா என்றாலே துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான குறைவுகள், பலவிதமான சூழ்நிலைகள், ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை இல்லாமல், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இல்லாமல் தோல்வியே நம்ம சந்தித்து கொண்டு இருக்கலாம். மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படலாம், மற்றவர்களால் சிறுமைப்படுத்தப்படலாம், நமக்கு விரோதமாக எல்லாரும் பேசலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தரை துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ரொம்ப முக்கியம். அதுதான் யூதனுடைய குவாலிட்டி. யூத குலத்துக்கே உரிய ஒரு குவாலிட்டின்னு சொல்லணும்னா அது துதி, கர்த்தரை துதிக்கிறது. ஆமென். இதை சொல்லும்பொழுது யோசபாத் ராஜாவை குறித்து பார்க்குறோம். யோசபாத் ராஜாவும் யூத சந்ததியில் வந்த ஒரு ராஜா தான். அவர் வந்து அவருக்கு விரோதமாக சத்துருக்கள் சுற்றி வந்த பொழுது ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணினார். அதே வேளையில் ஆண்டவர் அவருக்கு ஒரு ஒரு ஆலோசனையை கொடுத்தார், கர்த்தரை துதி என்று சொல்லி தனி பாடகரை நிறுத்துகிறார். அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை நம்ம பார்க்கிறோம். சத்துருக்கள் ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். பவுலும் சீலாவும் கூட அங்க நடுராத்திரியில அவங்க பாடி துதி செய்யும் போது அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் ஆண்டவர். எப்பொழுதெல்லாம் துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எரிகோ கோட்டைக்கு முன்பாக அவங்க துதித்து பாடும்போது, ஆர்ப்பரிக்கும் போது அந்த தடைகளை நீக்கி போட்டார் ஆண்டவர். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இன்றைக்கி, நான் ஒரு யூத குலமாக இருக்கணும், நான் ஒரு யூதனாக இருக்கணும், அப்போ தான் நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். அதற்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிக்கணும். தாவீது ராஜா யூத குலத்தை சேர்ந்த ஒரு ராஜா, அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இன்றைக்கி நம்ம துதிக்கிற பிள்ளைங்களாக வாழணும், ஆண்டவரையே துதிக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கணும். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி துதிக்கிறோம்னா, அற்புதம் நடந்தால் துதிக்கிறோம், சந்தோஷமான சூழ்நிலையில் துதிக்கிறோம். ஆனால் வேதத்தில் பார்த்தா அப்படி இல்லை, கஷ்டமான சூழ்நிலையில் அவர்கள் துதித்து வெற்றி பெற்றாங்க. அதுதான் யூத குலம். ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், துதிக்க தீர்மானம் பண்ணுங்கள், துதிக்க பழகுங்க, கர்த்தர் நிச்சயம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். தாவீது கூட அந்த வார்த்தையை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கும் துதி என் நாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருந்தார். அந்த அபிமலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது என்ன செய்யறதுன்னு தெரியாத அந்த சூழ்நிலையில தப்பி ஓடும் போது அங்க அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன் கிடையாது, ரொம்ப ஒரு
பயமும் கஷ்டமும் கலக்குமான ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்லயும் தாவீது அப்படி ஆக சொல்லுகிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணியிருந்தோம், துதிக்கணும். நம்ம துதிக்கிறவர்களா இருந்தா யாருமே நம்மை மேற்கொள்ள முடியாது. இன்னும் யூதர்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த யூதருடைய குவாலிட்டிஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்மையும் நம்ம அர்ப்பணிப்போம், கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இந்த யூதருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 43:9 நம்ம வாசிப்போம். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் எகிப்துல யோசேப்பினிடத்துல தானியம் கொள்ளும்படி அவங்க வந்து கடந்து போவாங்க. அங்க வந்து யோசேப் இவங்களை பார்த்தோடனே, அவனுக்கு இன்னொரு தம்பி இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவருக்கு வந்து அந்த தம்பியை பார்க்கணும் என்ற ஆசை வந்து, நீங்க உங்க தம்பியை வந்து கூட்டிட்டு வந்தாதான் நான் உங்களுக்கு தானியத்தை தருவேன், இல்லைனா நீங்க வந்து எங்களுடைய தேசத்தை வந்து வேவு பார்க்க வந்த எதிரிங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இல்லை எனக்கு வந்து எங்களோட அப்பா ஊரில் இருக்காரு, என்னோட தம்பி இருக்கிறானுனே, நீங்கள் தம்பி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து யாக்கோபு இடத்துல வந்து சொல்லும்போது யாக்கோபு சொல்வார், அவனுடைய அண்ணனை நான் இழந்துட்டேன், இவனையும் நான் இழக்க விரும்பலை, வழியில் அவனுக்கு ஏதாவது நேரிட்டால் நான் வந்து என்னுடைய ஆயுஸ் நாட்களை நான் சஞ்சலத்தோடே தான் கழிப்பேன், அதனால் என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லும்போது யூதா தான் அந்த தம்பிக்காக இவர் உத்தரவாதம் எடுத்து நான் கண்டிப்பாக அவனை பத்திரமாக கொண்டு வருவேன், சப்போஸ் அவனுக்கு ஏதாவது அந்த காரியம் அந்த குற்றம் அந்த கொலை பாதகமோ எல்லாமே என் மேல சுமரும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார் அவங்க அப்பாக்கு. கண்டிப்பா நான் வந்து கூட்டிட்டு வருவேன், நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி. இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய சகோதரர்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்துல நம்ம உத்தரவாதம் எடுக்கிறவங்களா இருக்கணும். யூதா என்றாலே ஒரு உத்தரவாதம் எடுக்கிற ஒரு மனிதன். அவங்கள கண்டிப்பாக நான் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவேன் அப்படின்னு ஜெபிக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற வரைக்கும் நான் ஜெபத்தை விடமாட்டேன் என்று ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் தனக்காக ஜெபம் பண்ணுறாங்க இதே மாதிரி உத்தரவாதம் எடுத்து, ஆனால் சகோதரர்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் இந்த வசனத்திலிருந்து, யூதா அப்படின்னாலே உத்தரவாதம் எடுக்கிறவன். உத்தரவாதம் அப்படின்னா உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக, அழிந்து போகிறவர்களுக்காக, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். அதற்காக நம்ம ஜெபிக்கணும், முழங்காலில் நின்று ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, நான் உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிறேன்னு சொல்லணும். நம்முடைய குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாமல் தூரமாக இருந்தால் ஆண்டவரிடத்துல சொல்லணும், அவங்கள ரட்சிக்கிற வரைக்கும் உங்களை நான் விடமாட்டேன் ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் விடமாட்டேன் என்று சொல்லி உத்தரவாதத்தோடு நீங்க ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பெரியமானவர்களே, அடுத்ததாக யூதாவினுடைய இன்னொரு கேரக்டரிஸ்டிக் அதை பார்க்க போறோம். நியாயாதிபதிகள்ல 1:1-2 நம்ம அதை வாசிக்கலாம். யோசுவா மறித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதலில் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஸோ இதில் நம்ம இருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக கானானியர் யுத்தம் பண்ணி வரும்போது அவங்க ஆண்டவர் இடத்துல போய் கேட்குறாங்க. இதற்கு முன்பதாக யோசுவா நம்மளை வழி நடத்தினார், ஆண்டவர் இடத்துல இருந்து எல்லாவற்றையும் கேட்டு இது பண்ணார், இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இந்த இடத்துலேருந்து நம்ம அறிந்து கொள்வது, யூதா அப்படின்னாலே சத்ருவை எதிர்க்கிறதுக்கு உரிய ஒரு ஆயுதம், ஒரு மனிதன் என்று அர்த்தம். அப்போ துதி, அதாவது அந்த நாட்களில் யூதா எழுந்து புறப்பட்டு சத்ருவை எதிர்த்தார், இந்த நாட்களில் துதியை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். ஸோ யூதருடைய குவாலிட்டி அப்படின்னாலே சத்ருவை எதிர்க்கிறவங்க, சத்ருவுக்கு விரோதமாக எழும்புறவங்க, ஃபஸ்ட்டு எழும்புறவங்க, அத்தனை
கோத்திரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சத்ருவை வீழ்த்துவதற்கு போராடுவதற்கு முதல்ல யூதா தான் எழுமணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ நமக்கு விரோதமாக பலவிதமான சத்ருவின் கிரியைகள் வரலாம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகளோடும் வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த யுத்தத்தில் நம்ம துதித்து கொண்டே அந்த சத்ருவை அழிக்கிறவங்களாக இருக்கணும். அதுதான் யூதருடைய யூத குலத்துடைய ஸ்பெஷாலிட்டி. தொடர்ந்து நம்ம யூதா யூதன் அல்லது யூத குலம் அதனுடைய கேரக்டர் எப்படி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். எதனால் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உயர்த்தப்பட்ட வெற்றியுள்ள ஒரு சந்ததியாக இருந்தாங்கள் என்பதை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எண்ணாகமும் 14:24 வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமும் 14:24. என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். காலேபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலேப் யார் என்று நம்ம பார்த்தா எண்ணாகமும் 13:6 யூதா கோத்திரத்தை சேர்ந்த காலேப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த காலேப் அவர் ஒரு யூதன். யூதருடைய குவாலிட்டியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, கேரக்டரை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த காலேபுக்குள்ளே வேறே ஆவி உடையவனாய் இருந்தார், உத்தமனாய் இருந்தார், அது மாத்திரமல்ல விசுவாசம் உடையவராய் இருந்தார், விசுவாச வார்த்தைகளை பேசினார். ஏற்கனவே நம்ம ஒரு பைபிள் ஸ்டடியில நம்ம காலேபை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த இடத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம், காலேபை போல அந்த யூதனாகிய காலேபை போல நமக்குள்ளே ஒரு உத்தம இருதயம் இருக்கணும். அது மாத்திரமல்ல அவனுக்குள்ளே இருந்த வேறே ஆவி நமக்குள்ளே காணப்படணும், விசுவாசம் காணப்படணும். இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே யூதர்கள் என்றாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள். காலேபை குறித்து சொல்லப்படும் பொழுது அவனோ கானான் தேசத்தை சுதந்திரிப்பான், அவனுடைய சந்ததியும் சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள எங்களையும் ஆண்டவரை தகுதிப்படுத்துங்க, எங்களையும் ஒரு ஆவிக்குரிய யூதனாக மாற்றுங்க, எங்களுக்குள்ளே ஒரு வேறே ஆவியை தாங்க, உத்தமமான இருதயத்தை தாங்க, விசுவாசத்தின் வரத்தினால நிரப்புங்க, விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களையும் ஒரு யூதனாக மாற்றுவார். ஆவிக்குரிய யூதனாக மாற்றுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். பிரியமானவர்களே, காலேபை குறித்து நம்ம பார்க்கும்போது உத்தமமாய் நடந்து கொண்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். உத்தமமாய் அப்படின்னு சொல்லும்போது அநேகர் வந்து பிறருக்கு உத்தமாய் நடந்து கொள்வாங்க, ஆனால் அவங்க இருதயத்தில் உத்தமமாய் இருக்கிறாங்களா என்பது ரொம்ப முக்கியம். அதே தான் வந்து சங்கீதம் 101:2 தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என் வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஸோ வீட்டிலே அப்படின்னு சொல்லும்போது யாருக்கும் தெரியாது, ஒரு 4 walls இருக்கிற ஒரு இடம், ஒரு அந்தரங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தரங்கத்திலையும் நம்முடைய சிந்தைகள், நம்மளுடைய திங்கிங்கில் கூட உத்தமமாக இருக்கணும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அது நம்ம இடத்துல காணப்படணும். வெளியில் மற்றவர்களுக்கு சன்மார்க்கமான ஒரு ஜீவியம் வாழ்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ஆண்டவருக்கு இருதயத்தில் சிந்தையில் ஆவி ஆத்மாவில் உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். யூத குலத்தை குறித்து அல்லது யூதரை குறித்து நம்ம தியானிக்கிறது எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. நான் இதுவரைக்கும் இப்படி நான் யோசித்து பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டவர் அழகாய் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் நம்ம எஸ்தரில் பார்க்கும் பொழுது 3 ஒரு யூதன், அதான் மொர்தேகாய், நம்ம முதல்ல வாசித்த வசனம். இந்த மொர்தேகாயுடைய ஒரு கேரக்டரை நம்ம பார்க்க போகிறோம். 3:2 ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தேகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இதில் ஒரு அருமையான வார்த்தை, மனிதனை அதாவது ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது யூதர்கள் அப்படின்னாலே அவங்க உண்மையிலே ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க எந்த மனுஷனையும் ப்ளீஸ் பண்ண போகிறதில்ல, மனுஷனுக்கு பயப்படலை, மனுஷனை வணங்கலை, நமஸ்கரிக்கலை. அப்போ அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இல்லை, நமக்கு ஏதாவது ஒரு உதவி வேணுங்கிறதுக்காக அப்படி ஒரு கும்பிடு போடுவாங்க,
அப்படி தாழ விழுந்து கிடக்கிற மாதிரி இருப்பாங்க, மனுஷனையே ப்ளீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா யூதர்கள் வந்து மனுஷரை ப்ளீஸ் பண்ண மாட்டாங்க, கர்த்தரை ப்ளீஸ் பண்றாங்க அப்படிங்கறத இது நம்ம இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டா இருக்கிற வேண்டாம் என்ற காரியத்தை அவங்க பெர்ஃபெக்டா கடைபிடிச்சிருக்காங்க ஆண்டவருடைய கட்டளைகளை. ஆமா, ஏன்னா நமஸ்கரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து அது வந்து தெய்வத்தை ஆராதிக்கிறது தொழுது கொள்ளுகிறதுக்கு சமம். அதனால ஆண்டவர் நீ சொன்னது போல சொல்லும் போது நீ எதையும் நமஸ்கரிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஸோ அதை அவர் கீப் அப் பண்றார். ஆமீன். யூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது யூதர்களுடைய முற்பிதாக்களாகிய எபிரேயர்கள், எபிரேயர்களை பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்து இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக அவங்களை ஒடுக்கும் போது அங்க பார்வோன் கட்டளையிடுவார், அந்த பிள்ளை பிறக்கும் போதே அதை கொன்று விடணும், ஆண் பிள்ளைகளா இருந்தால் அந்த மனையிலேயே அவங்களை கொன்று விடணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடும் போது அங்க ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். எபிரேய மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயப்பட்டதுனால அப்படி அவங்க செய்யல, அவங்க கர்த்தருக்கு பயப்பட்டதுனால அவங்க குடும்பத்தை தழைக்கும்படி செய்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்பட்டாங்க, ராஜாவுக்கு கீழ்படல. பார்வோன் வந்து அவங்க ராஜாவா இருந்தாலும் அவருக்கு எல்லா உரிமையும் எல்லா பவர்ஸும் இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு கீழ்படியில, மாறாக ஆண்டவருக்கு கர்த்தருக்கு கீழ்படுகிறவர்களா இருந்தாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். மனுஷரை ஆண்டவரை வைக்கிற இடத்துல வைக்கவே கூடாது. அதே வேளையில் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. கணவருக்கு கீழ்ப்படியணும், அப்புறம் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியணும், அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஆனால் வேதமே சொல்லுது கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஸோ தேவையில்லாத காரியங்களை சொல்லும்போது அதுக்கு நம்ம கீழ்ப்படியக்கூடாது. சாராளை குறித்து பார்க்கும்போது ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தால் நம்ம பார்க்குறோம் இல்லையா. எல்லா அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்மளை ஆளுகிறவங்களுக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படியணும். ஆனால் அதே வேளையில் ஆண்டவருக்கு கொடுக்குற அந்த கனத்தையும் மேன்மையையும் மனுஷருக்கு கொடுக்கக்கூடாது. மனுஷர்களை வணங்கக்கூடாது, மனுஷர்களை நமஸ்கரிக்கக்கூடாது. அந்த காரியத்தில் நம்ம கரெக்டாக இருக்கும். அதுதான் யூதர்கள். அடுத்ததாக யூதனாகி அந்த மொர்தேகாயுடைய மற்றொரு கேரக்டர் பார்க்கும் பொழுது, இந்த எஸ்தர் 4 நம்ம பார்க்கும் பொழுது யூதனாகி மொர்தேகாயை குறித்து இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. சூசான் நகரத்துல ஒரு சட்டம் பிறந்தது, யூதர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் பிறந்த உடனே எல்லா மக்களும் கலங்கினாங்க. அப்ப மொர்தேகாய் ரெட்டுடுத்தி சாம்பல்ல விழுந்து அழுது அலறி புலம்புகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம் என்னன்னா, ஒரு யூதனாய் இருந்தால் அல்லது ஒரு யூத குலத்தனாய் இருந்தால் தன்னுடைய ஜனத்துக்கு வரும் அழிவை பார்க்க முடியாமல் தேவனிடத்திலே மன்றாடி ஜெபிக்கிறவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தா நம்ம எத்தனை பேர் மக்களுக்காக ஜெபிக்கிறோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக எவ்வளவு ஜெபிக்கிறோம். ஆரம்பத்துல கொள்ளை நோய் வந்த நாட்கள்ல அவ்வளோ ஜெபம், ஆனா வர வர நம்ம அதே ஜெபம் காணப்படுகிறதா, அல்லது நமக்காகவே ஜெபம் பண்றோமா, நான் வாழ்ந்தா போதும், எனக்கு தேவைகள் சந்திக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படி நம்ம ஜெபிக்கிறோமா? இல்ல, இன்னைக்கு நம்ம ஒரு யூதர்களா இருக்கணும், அப்பதான் நம்ம மேற்கொள்ள முடியும். சோ யூத குலத்தானா இருக்கும்படி நம்ம மற்றவர்களுக்காக, ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, நம்ம ஜனங்கள் மேலே வருகிற பொல்லாப்புக்காக அதிகம் அதிகமாக உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட யூதனாக இருந்தபடினால தான் சிலுவையில் அவ்வளோ கஷ்டத்தில் கூட அந்த கள்ளனுக்காக பிறர் அந்த போர் சேவர்களுக்காக இவங்களை செய்கிறது என்னதுன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறார். ஆமீன், கரெக்ட். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு விரோதமாக எழும்புகிறவங்க அல்லது அழிந்து போகிற ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். தரப்பில் நின்று ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அது மாத்திரமல்ல, மொர்தேகாய் வந்து அவர் ஜெபித்தது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எஸ்தரையும் தூண்டி எழுப்புறா, ஜெபிக்க தூண்டி தட்டி எழுப்புகிறார். அவர் சொல்றாரு, இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்துல வரும். இந்த காலத்துல நீ ஜெபிக்கிறதுக்காகவோ ராஜாவிடத்துல மன்றாடுவதற்காகத்தான் உனக்கு இந்த ராஜ மேன்மை வந்திருக்கலாமே என்று தட்டி எழுப்புகிறார். சூசான் நகரத்துலதான் சட்டம் பிறந்திருக்கிறது, அந்த அரண்மனையில தான் சட்டம் வந்துச்சு, அந்த அரண்மனையில தான் எஸ்தர் இருக்கா. ஆனா அவளுக்கு தெரியல என்ன நடக்குதுன்ட்டு.
ஆனா இது சொல்லும் போதும் அவளுக்கு பயமா இருக்கு. யாராவது ராஜா கிட்ட அவர் கூப்பிடாம போனா மரித்து போயிடுவாங்களே செத்து போயிடுவாங்களே அப்படின்னு பயப்படுறான். ஆனா இவர் சொல்றாரு, தட்டி எழுப்புறாரு, நீ இந்த காலத்துல எப்படி மௌனமா இருக்கிறது, உனக்கு ஏன் இந்த ராஜ்ய மேன்மை கிடைத்தது என்று தட்டி எழுப்பின பிறகு அவ சொல்றா, நான் செத்தா கூட பரவாயில்ல, நான் யூதருக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா அவங்களும் ஒரு யூதனா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாரம். ஆமா. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறது மாத்திரமல்ல மற்றவர்களையும் ஜெபிக்கிறவங்களா மாற்றம். எல்லாருக்கும் அந்த ஆத்ம பாரத்தை சொல்லி ஜெபியுங்க ஜெபியுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்புறவங்க தான் யூதர்கள். அடுத்ததாக யூதாவுடைய கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்தர் 2:21 வந்து வாசிக்கலாம். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நானாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அவர் தன்னுடைய குலத்திற்கு மாத்திரமல்ல, தன்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நம்மளுடைய குடும்பத்திற்கு மாத்திரம், நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரம், நம்முடைய பிரச்சனைகளுக்கு மாற்றம் ஜெபிக்கிறவர்களா இல்லாம அங்க இருக்கிற ராஜாவுடைய பாதுகாப்பிற்காக அவர் அங்க பிரயாசப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இதைதான் நம்ம 1 தீமோத்தேயு 2:1-2 நம்ம வாசிக்கிறோம். நாம் சமாதானமாக நல்லுணக்கத்தோடு ஜீவனம் பண்ணும்படி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை இங்க வந்து எவ்வளவு அழகாக மொர்தெகாய் செய்திருக்கிறார் என்பதை நம்ம இங்க கற்றுக்கொள்ள முடிகிறது. ஸோ அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக, நம்மை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும் என்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஒரு யூதனுடைய கேரக்டரிஸ்டிக்கா இங்க பார்க்கிறோம். ஆமென். பெரிய மாணவர்களே, இன்றைக்கும் நம்ம வேதமை மன மகிழ்ச்சியில யூதர்கள் யூதா என்ற காரியத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் யூதன் என்றால் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட குணநலங்கள் படைத்தவர்கள் யூதர்கள் என்பதை நம்ம தியானித்தோம். அடுத்ததாக நம்ம யூதருக்குரிய ஆசிர்வாதங்கள் என்னென்ன என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. அவர் என்னென்றும் போதுமானவர், என்ன இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்னென்றும் போதுமானவர், அவர் திருவியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர், அவர் திருவியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். பாடுவோமா, என்ன இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், என்ன இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், அவர் திருவியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர், அவர் திருவியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலேறி சீரசில் சூரியே, கல்வாரி மலை மேலேறே உள்முடி சீரசு சூரியே, என் வேதனை யாவையும் நீக்கியனில் புது ஜீவனை ஊற்றினதால், என் வேதனை யாவையும் நீக்கியனில் புது ஜீவனை ஊற்றினதால். சொல்வோம், என்ன இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், என்ன இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், அவர் திருவியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். பாடுவோம், அவர் திருவியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர், அவர் ஆதியும் அந்தமுமே தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே, அவர் ஆதியும் அந்தமுமே தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே,
பதினாயிரங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. பதினாயிரங்களில் மிக சிறந்தவரை துதிக்கப்படத்தக்கவரே. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர், போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த ஏக்கம் எல்லாம் எங்கு போம் கண்ணில் யாவையும் துடைத்திடுவார். எந்த ஏக்கம் எல்லாம் இங்கு போம் கண்ணில் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நான் அவருடன் பறந்திடுவேன். எந்த இயேசு எனக்கு நல்லவர், பாடுவோம். அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் நம் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் நம் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவியாத்திரை மிக கடினம், தேவக்கிருபைகள் என் நேரமும். புவியாத்திரை மிக கடினம், தேவக்கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். ஆமே. பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவர்கள் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். பாடுவோமா. அவர்கள் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். உயர்த்துவோம். எந்த இயேசு நமக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், பாடுவோமா. அவர் என்றென்றும் போதுமானவர். அவர்கள் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். அவத்தில் வியாதியில் நம் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். புவியாத்திரை, புவியாத்திரை மிக கடினம், தேவக்கிருபைகள் என் நேரமும். புவியாத்திரை மிக கடினம், தேவக்கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் நம்மை வழி நடத்தும். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். பாடுவோம். அவத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு, எந்த இயேசு எனக்கு நல்லவர். கரங்களை உயர்த்து. அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவத்தில் வியாதியில் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். அவத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றென்றும் போதுமானவர். மாணவர்களே, வேதமே மன மகிழ்ச்சியில் மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். யூதா, யூதன் என்ற தலைப்பில் நம்ம வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். யூதன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் என்னென்ன என்பதை நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். தொடர்ந்து இப்பொழுதும் நம்ம யூதனுடைய ஆசிர்வாதங்கள் என்னென்ன, நாம் யூதனாக இருந்தால் யூதனுக்குரிய குணநலங்கள் எல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையெல்லாம் நம்ம உடையவர்களாய் நம்ம வாழும்போது ஆண்டவர் நமக்கு என்னென்ன ஆசிர்வாதங்களை தருகிறார், வைத்திருக்கிறார் என்பதை
நம்ம தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம்ம யூதர்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் என்னென்ன என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது நாம் வந்து யூதர்களாக இருக்கும் பொழுது யூதருடைய குவாலிட்டிஸ் நம்மளும் கீப்பப் பண்ணும் பொழுது நம்மையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். அதே பிளெஸிங்ஸ் அதை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமீன். முதலாவதாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம். அதுலயே ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நம்ம அதுல பார்த்தோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 6:13 அதனுடைய பின்பாகத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். ஸோ இந்த வசனத்தை, இதை பேசுகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமானுடைய ஆலோசனைக்காரரும் ஆகிய அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் அவனுடைய வைஃப் சிரேஷும் பேசுகிறாங்க. ஆமான இடத்துல சொல்கிறாங்க, மொர்தெகாய் வந்து யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நம்ம தாழ்ந்து போவது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சத்ருவுக்கே தெரிகிறது யூதனை மேற்கொள்ள முடியாது. ஸோ சத்ருவை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆசிர்வாதத்தை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம தான் சோர்ந்து போய் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லி கலங்குகிறது உண்டு. ஆனால் நம்ம யூதனாய் துதிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கும்போது, ஆண்டவரை மாத்திரம் நம்ம சேவிக்கும் போது, ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது சாத்தா அவனுக்கே பயம் உண்டாகும், ஐயோ இவங்களை நம்ம மேற்கொள்ள முடியாதே அப்படின்னு சொல்லி. ஆமென். இந்த சம்பவத்துல கூட பார்க்கும் பொழுது ஆமான் வந்து எப்படியாவது மொர்தெகாயை ஒரு தூக்குல தூக்கி போட்டுறணும், தூக்கு மரத்துல தூக்கி போடணும்னு பிளான் பண்ணிட்டு தான் வரான். எப்படியாவது மொர்தெகாயை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோடு வர்றான். ஆனா அந்த ராத்திரியில ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கம் வர விடாம பண்ணி இந்த மொர்தெகாயை இந்த ஆமான் மூலமாகவே கனம் பண்ணினதை நம்ம பார்க்குறோம். ஸோ சம்பவத்தெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு போனால் லேட் ஆயிரும். அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். ஸோ எந்த ஆமான் எந்த மொர்தெகாய் யூதனை மொர்தெகாயை அதாவது யூதனை தாழ்த்தணும்னு நினச்சானோ அந்த ஆமான் தான் தாழ்ந்து போனானே தவிர யூதன் தோற்கடிக்கப்படவில்லை. இதை குறித்து நம்ம பேசும்போது எரேமியா 1:19 ஒரு அருமையான வசனம் இருக்கும், அதை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான வசனம் இல்லையா? நமக்கு விரோதமாக வரலாம், நமக்கு விரோதமாக கண்ணிகளை சாத்தான் வைக்கலாம், நமக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காது அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர். ஸோ இதுலயும் நமக்கு விரோதமாக வருவாங்க, ஆனாலும் மேற்கொள்ள மாட்டாங்க. சூசான்ல இருக்கிற யூதர்களுக்கு விரோதமாக சட்டம் ஏற்றப்பட்டது, ஆனாலும் அதுல ஒரு வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பல மனிதர்கள் எழும்பி இருக்கலாம், சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நான் யூத ராஜ சிங்கத்துடைய பிள்ளை, யூதருடைய குலத்துல வந்தவள், ஆவிக்குரிய யூதன். ஆகவே என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு கூட நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார், எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். யூதருக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 3:4. இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது, தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம், இந்த மொர்தெகாய் ஆமானை வணங்கவில்லை, ஆமானுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் பார்க்குறாங்க, இவனுக்கு எப்படி இவ்வளோ தைரியம் இருக்கிறது, இவன் யார் என்று பார்க்கும் பொழுது, ஏற்கனவே அவர்களுக்கு யூதன் என்று சொன்னது ஞாபகம் வந்தபடினால அவங்க எல்லா வேலைக்காரங்களும் சொல்கிறாங்க, யூதனுடைய சொல் நிலை நிற்குமோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்று அவங்க சொல்கிறாங்க. இதிலிருந்து புரிந்து கொள்ளுகிற காரியம், ஒரு மனிதன் யூதனாய் இருந்தால் அவனுடைய சொல் நிலை நிற்கும். ஆமேன். நீங்க ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் தேவனுடைய சமூகத்திலே வைராக்கியமாய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால், கர்த்தரை துதிக்கிற ஒரு யூதனாய் இருந்தால், உங்களுடைய சொல் மேலோங்குமே தவிர கீழே போகாது. ஆமேன். உங்களுடைய சொல், நீங்க சொல்லுகிற வார்த்தை நிச்சயமாகவே நிலை நிற்கும். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை உங்கள் வார்த்தையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் நீங்கள் நல்ல ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை பேசுங்க,
விசுவாச வார்த்தைகளை பேசுங்க என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் நம்ம சொல்லுகிற காரியம் நடக்கும், அவன் சொல்லுகிறபடியே ஆகும் என்று ஆண்டவர் மார்க்கு 11 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேசுங்க, கண்டிப்பாக அது நடக்கும். காரணம், நீங்கள் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவர்கள். ஆமீன். அதே போல் நம்ம எஸ்தர் 9:2 நம்ம பார்க்கும் பொழுது அதை வாசிக்கலாமா? யூதர் அகஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. அப்ப இதுலேருந்து நம்ம அறிந்து கொள்கிற காரியம், யூதர்களுக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாத அளவுக்கு ஒரு கனத்தை கத்தர் கொடுக்கிறார். ஆமென். எப்படி மொர்தேகாயுடைய சொல் நின்றதோ அதே போல யூதர்கள் நிற்பாங்க, சத்துருக்கள் எல்லாம் அழிந்து போவாங்க. ஆமீன். இதை குறித்து நம்ம சொல்லும்போது திரும்ப அந்த யோசபாத் அந்த இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வருகிறது. அங்க 3 ராஜாக்கள் கூடிக்கொண்டு 3 சேனைகள் எதிர்த்து வருகிறது. ஆனா இங்க வந்து பாடகர்களை தான் நிறுத்தினாங்க. ஸோ யூதா என்று சொல்லும்போது துதி என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ துதி வந்து எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சத்ருவா இருந்தாலும் அவங்க நிற்க கூடாம போக பண்ண ஆண்டவரால கூடும். ஆமீன். ஆசா ராஜா கூட பார்க்கும் பொழுது எத்தியோப்பியர் அவர்களுக்கு விரோதமாக வந்தாங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் செத்த பிரேதங்களாக விழுந்து கிடந்தார்கள். ஸோ யூத குலத்தை சார்ந்த எல்லாருக்கும் கத்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம், சத்துருக்கள் நிற்க முடியாது, அவர்கள் விழுந்து போவார்கள். கோலியாத்தை கூட நம்ம பார்க்கும்போது தாவீது வந்து சைஸ்ல வந்து சின்னதா இருந்தாலும் கோலியாத் அவ்வளோ பெரிய ஒரு எதிரியாய் சத்ருவா இருந்தாலும் அவனால நிற்க கூடாம விழுந்துட்டான், விழுந்து போயிட்டான். காரணம், தாவீது வந்து ஒரு யூதன், துதிக்கிற ஒரு மனிதன், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு யூதன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்கு முன்பாக எந்த மனுஷரும் நிற்க முடியாது, எந்த பகைஞரும் நிற்க முடியாது, எந்த சத்ருவும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. அடுத்ததாக நம்ம பார்க்கிற வசனம் 9 முதல் வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12 13 யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இங்க பார்க்கிறோம், யூதர்களுக்காக கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா யூதர்களை பகைஞர்கள் மேற்கொள்வார்கள். ஆனா ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி எந்த யூதர்களுக்கு விரோதமாக பகைஞர் எழும்பினார்களோ அவர்களை சங்கரிக்கும்படி, சத்துருக்களை சரிக்கட்டும்படி, சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களை அழிக்கும்படி கர்த்தர் எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிய பண்ணினார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்காக கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இன்றைக்கு இருக்கிற காரியம் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், ஆண்டவரே இது எப்படி நடக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நான் ஒரு யூதன் அல்லவா, நான் ஒரு யூத குலத்தை சார்ந்தவன் அல்லவா, நீங்கள் ஒரு யூதர், அப்போ நான் உங்களுடைய பிள்ளை யார், யூதனாக இருக்கிறபடினால கண்டிப்பாக ஆண்டவரே எனக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அடுத்ததாக யூதருக்கு இருக்கிற மற்றொரு பிளெஸிங்கை குறித்து நம்ம ஃபுல்லாக அந்த எஸ்தர்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். எஸ்தர் 8:16 வாசிப்போம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு வெளிச்சம், களிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே உண்டானது என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி சில அதிகாரத்துக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது சூசான் நகரம் கலங்கிட்டு யூதர்கள் எல்லாம் ரெட்டுடுத்தி உபவாசத்தில் இருந்தாங்க, அழுதாங்க, புலம்புனாங்க என்று நம்ம பார்த்தோம். ஆனால் யூதர்கள் ஜெபிக்கிறவங்க இல்லையா, ஸோ அவர்கள் ஜெபித்ததினால அப்படியே டோட்டலாக சிச்சுவேஷன் மாறுகிறது. யூதர்களுக்கு களிப்பு, மகிழ்ச்சி, கனம் எல்லாமே, வெளிச்சம் எல்லாமே உண்டாகிறது. சூசான் நகரம் கூட மகிழ்ந்து களி கூர்ந்தது என்று நம்ம 15 நம்ம பார்க்கிறோம். 17 பார்க்கும்போது
ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. ஸோ ஒரு விருந்து எப்போ விருந்து சாப்பிடுவோம்னா ஒரு சந்தோஷம் இருந்தால் தான் சாப்பிட முடியும்ல. சந்தோஷம் இல்லைன்னா விருந்து சாப்பிடுவோமா? இல்லை. அப்போ யூதர்களாக இருக்கும் பொழுது ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா உத்தரவாதம் எடுத்து, எப்படி எஸ்தர் நான் செத்தாலும் சாகிறேன்னு ஒரு உத்தரவாதம் எடுத்து அவள் ஜெபித்தா இல்லையா, அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்மை சார்ந்தவர்கள் வாழ்க்கையில் களிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி வெளிச்சம் கனம் விருந்து உண்டு கொண்டாடுகிற ஒரு நாளாக கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப வேதனையோடு துக்கத்தோடு கலக்கத்தோடு கஷ்டத்தோடு சாப்பிடக்கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு யூதராக மாறுவதற்கு தீர்மானம் எடுங்க. துதிக்கிறவங்களா ஜெபிக்கிறவங்களா உத்தரவாதம் எடுக்கிறவங்களா நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவங்களா மாற அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் விருந்துண்டு கொண்டாடுகிற சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு களிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே உண்டாகும். தொடர்ந்து நம்ம 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஸோ தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்வார். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது 8வது அதிகாரம் 17வது வசனத்தின் பின் பகுதியை வாசிக்கலாமா? யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். பிரியமானவர்களே, இங்கே நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முதலாவதாக பார்த்தோன்னா யூதர்கள் கலங்கினாங்க, சூசா நகரம் கலங்கிட்டுன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிச்சுவேஷன், எல்லாமே மாறிடுச்சு. இவங்களை குறித்து இங்கே பயப்படுகிற பயம் ஏற்பட்டு விட்டது. கலங்க பண்ணினவர்களை கலங்க பண்ணுவேன்னு சொல்கிற மாதிரி யாரை பார்த்து யூதர்கள் பயந்தாங்களோ சிச்சுவேஷன் அப்படியே மாறிடுச்சு. எப்படின்னா அதே மனிதர்கள் இவர்களை பார்த்து பயப்படுறாங்க. இப்பொழுது நீங்க எழுதின அந்த பாடல் சத்ருவை கலங்க பண்ணும் தேவர் நீரே என்ற அந்த லைன்ஸ் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசபாத்துடைய வாழ்க்கையில கூட பார்க்கும் பொழுது சுற்றுப்புறத்தரால் உண்டான பயங்கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதரை குறித்து சுற்றுப்புறத்தாருக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுவார். அதே போலதான் நாமும் யூதராக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, அதே வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். ஸோ நம்ம யூதர்களாக இருக்கும் பொழுது நம்மளை பார்க்குறவங்க ஆண்டவரை தேடி வருவாங்க, ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க, இந்த தெய்வம் எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அதற்கு நம்ம வந்து ஒரு யூதராக இருக்கணும். யூதரை பார்த்து தான் ஆண்டவரை அறிந்து கொள்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், என்னுடைய வாழ்க்கை பேச்சு நடக்கை எல்லாவற்றையும் பார்க்குற மக்கள் உம்மை பின்பற்றும்படி நான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு நம்ம கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யூதராக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களில் ஒன்று எஸ்தர் 10வது அதிகாரம் கடைசி வசனம் 10:3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனமாயிருந்தான். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் மொர்தெகாய்க்கு கொடுத்த அந்த உயர்வை அந்த ஸ்நானத்தை நம்ம பார்க்கிறோம். அரண்மனை வாசல்ல இருந்த மொர்தெகாயை எப்படி ஆண்டவர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். ஆனா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ்ஸா இருந்தது இல்லையா? யூதா அப்படின்னு சொல்லும் போது நம்ம துதிக்கணும் அது மாத்திரம் இல்ல, ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மாத்திரம் நம்பி இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் மற்றவர்களை தூண்டி எழுப்புகிற, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு ஆத்ம பாரம் உடைந்த
உடைய மொர்திகாயை நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு யூதனுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஸோ இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்க்கும்போது அந்த ராஜாவுக்கே அந்த தேசத்திலே ஒரு இரண்டாவதான ஒரு பதவி, ஒரு உயர்வு, எவ்வளோ பெரிய உயர்வு இல்லையா? முதல் அதிகாரத்திலலாம் வாசிக்கும் போது வாசல்களில் உட்கார்ந்திருந்த மொர்திகாயை குறித்து நம்ம வாசித்தோம். வாசல்ல இருந்து ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையிலிருந்து இவ்வளோ பெரிய நிலைக்கு ஆண்டவரால் மாத்திரம்தான் உயர்த்த முடியும். ஆமீன். அதே வேளையில் யூதருடைய சத்துருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் முதல்ல இந்த பொசிஷனில் இருந்தான். ஆமாம், ராஜாவுக்கு அடுத்த பொசிஷனில் இருந்தான். அவனை பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் அப்படியே தூக்கில் போடப்பட்டு அவன் மரித்து போனான், அழிந்து போனான். ஸோ யூதராக இருக்கிறவங்களுக்கு கீழிருந்து உயர்வு படிப்படியாய் வர 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 வர, எப்படி தாவீது வர வர விருத்தி அடைந்தானோ அப்படி விருத்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதம். ஆனால் யூதருக்கு சத்ருவாக நம்ம இருந்தோம்னா எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் கீழே தான் வரணும், அதை நம்ம மறந்து போகக்கூடாது. ஸோ ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த யூதர்களை கத்தர் உயர்த்தி கொண்டே தான் வந்தாரே தவிர கீழே விடவே இல்லை ஆண்டவர். ஸோ இன்றைக்கி நம்ம யூதர்களாக மாறணும், ஆவிக்குரிய யூதர்களாக மாறணும், ஆண்டவருடைய பிள்ளைகள், யூதக்குல ராஜாவாகிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது இருக்கும் பொழுது கண்டிப்பாக கத்தர் நம்மை செகண்ட் பொசிஷனில் எப்படி மொர்திகாயை உயர்த்தினாரோ அதே போல் கத்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம்ம அடிக்கடி பாடுகிற பாடல் சியோனிலே எந்திட அஸ்திபார கிறிஸ்துவே, அதில் வந்து ஒரு வார்த்தை வரும், எனக்கெட்டாத உயரத்திலே ஆண்டவர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி. இங்கே மொர்திகாயோட வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவரால் ராஜாவிடத்தில் போய் சொல்ல முடியாது, அவரால் அந்த அந்த த்ரோன் கிட்ட போக முடியாது. ஆனால் இங்கே பார்க்குறோம் கடைசியில் அந்த வசனம், அந்த அதிகாரம் முடியும் போது ராஜாவுக்கு இரண்டாவது ஆன ஒரு பொசிஷனுக்குள்ள ஆண்டவர் அவங்கள வைத்தார். முதலாவது அவரால் எட்ட முடியாது, எனக்கெட்டாத உயரத்தில் உயர்த்தினார் அப்படின்னு சொல்றது போல மொர்திகாயை உயர்த்தி இருக்கிற தேவனே. அப்படி உயர்த்தும் போது இன்னொரு குவாலிட்டி கூட நான் இதில் மொர்திகாய் கிட்ட பார்க்குறேன். இந்த யூதருடைய குவாலிட்டி உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய சகோதரர் எல்லாருக்கும் நன்மை உண்டாக பேசுகிறவனாக இருக்கிறான். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ உயர்த்தப்பட்டாலும் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தேசத்தை, நம்முடைய மக்களை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவருடைய கேரக்டர் மாறவே இல்லை, நன்மை உண்டாக பேசிக்கொண்டே இருந்தார். அப்போ நன்மை செஞ்சுட்டே இருந்தார் இல்லையா? அடுத்ததாக கடைசியாக நம்ம யூதாவை குறித்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளெஸ்ஸிங் பார்த்தோம்னா ஆதியாகமம் 49:10 நம்ம பார்க்க போகிறோம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். ஸோ இந்த வசனத்தில் யூதாவுடைய செங்கோல் அவனை விட்டு நீங்குவதில்லை என்று பார்க்குறோம். ஸோ செங்கோல் என்று சொல்லும்போது அத்தாரிட்டி, ஆளுகையை குறிக்கிறது. அப்போது அந்த சிங்காசனத்திலிருந்து யூதாவை யாராலையும் எதிர்த்து முறியடிக்க முடியாது என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இதே காரியத்தை நம்ம மொர்திகாயுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எஸ்தர் 9:3 நம்ம பார்க்குறோம். நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள், மொர்திகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. ஸோ இங்கேயும் நம்ம பார்க்குறோம் ஜனங்கள் எல்லாரும் அவனிடத்துல சேர்ந்து கொண்டார்கள் இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரிகள் கூட மொர்திகாயை சேர்ந்து கொண்டார்கள், யூதரை சேர்ந்து கொண்டார்கள் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ ஆளுகை நம்மிடத்தில் கத்தர் கொடுக்கிறார். அந்த ஆளுகை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் அதிகாரிகளும் நம்மோடு கூட சேர்ந்து கொள்வார்கள், நிச்சயமாக கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயாவில் கூட ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா குலத்தில் பிறந்த ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் ஆளுகை செய்வார். இப்போ இந்த நாட்களில் நம்ம ஆளுகை செய்கிறோம், ஒரு நாள் வரும் பொழுது ஆண்டவரோடு கூட நம்மளும் பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்வோம். ஆண்டவரும் நம்மை ஆளுகை செய்வார், நாமும் அவரோடு கூட இணைந்து ஆளுகை செய்வோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த யூதர்கள் அப்படிங்கிற ஒரு கணம் பொருந்திய ஜனங்கள் யூதர்களுக்கு, நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் ஒரு நாள், யாக்கோபுக்கு 12 கோத்திரத்தார் இருக்கும் பொழுது இந்த யூதரை மாத்திரம் இவ்வளோ உயர்த்தி வைத்திருக்கிறார். சில சமயங்களில் யூதான்னு பார்க்கும்போது சில தவறுகளை கூட அவர் செஞ்சிருக்கிறார், ஆனாலும் அவர் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பிட்டார். ஆனால்
ஆண்டவர் யூதாவை குறித்து சொன்ன வார்த்தைகள் ஒன்றையும் வீண் போகவில்லை. யூதாவை உயர்த்தினார். செங்கோல் யூதாவுக்கு தான் கொடுக்கப்பட்டது, யூதாவுக்கு தான் ஆளுகை கொடுக்கப்பட்டது. அந்த யூதா வம்சத்தில் தான் ஏசப்பா பிறந்தார். அப்போ ஏன் ஆண்டவரே, நீ யோசிப்பு தானே எல்லாரும் விட ஒரு உயர்ந்தவர், அவரை நீங்கள் ஏன் தெரிந்து கொள்ளலையா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு காரியத்தை உணர்த்தினார். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் யூதாவுக்கு தான், யூதா சந்ததியில் தான் அவர் பிறப்பார். ஆனால் யோசேப்பை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது குறித்து ஆதியாகமம் 45:7 வாசிப்போமா. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அப்போ பஞ்சத்துல வம்சம், யாக்கோபின் வம்சம், அதாவது யூதா வம்சம் அழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ வாக்குத்தத்து நிறைவேறணுமே. இதற்காகவே ஆண்டவர் யோசேப்பை முன்னதாக அனுப்பி அந்த ஒரு பெரிய அதிகாரியாக்கி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் குறிப்பாக யூத வம்சத்தை கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென், ஆமென். ஸோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யூதருக்குன்னு ஒரு திட்டம், யோசேப்பின் கோத்திரத்துக்குன்னு ஒரு திட்டம் வந்திருக்கிறது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஹையாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த கோத்திரத்தில் வந்து அவ்வளோ உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறபடினால, நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நாமும் யூதருடைய குவாலிட்டிஸை நம்ம கீப்பப் பண்ணணும். அப்படி கீப்பப் பண்ணி அதன்படி வாழும் பொழுது, அப்படியே நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதுவரைக்கும் தியானித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம யூதாவை குறித்து நம்ம தியானித்தோம். யூதன் என்பவன் எப்படிப்பட்ட குணநலங்களை உடையவனா இருக்க வேண்டும், இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்மளுக்கு தருவார் என்பதை நம்ம பார்த்தோம். முதலாவதாக யூதருக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது யூதன் என்றால் என்னென்ன காரியங்களை அவர் செய்வார் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது யூதா துதிக்கிறவனா இருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது தன் சகோதரனுக்காக உத்தரவாதம் செய்கிற யூதா என்பதை நம்ம பார்த்தோம். நம்மளும் நம்ம குடும்பங்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக நம்ம உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சத்துருக்களை எதிர்த்து நிற்கிற ஒரு யூதா, பாவங்கள் சத்ரு கொண்டு வருகிற எல்லாவற்றையும் நம்ம எதிர்த்து நிற்கணும் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது யூதா என்பவன் உத்தமன் என்பதை நம்ம பார்த்தோம். காலேப், அதாவது யூதா வம்சத்தானாகிய காலேப் உத்தம இருதயம் உடையவனா இருந்தான் என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவரை மாத்திரம் சேவிக்கிற, மனிதரை வணங்காத, மனிதர்களுக்கு பயப்படாத ஒரு யூதனா இருக்கிறான் என்பதை நம்ம மொர்தெகாயுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, யூதனாகிய மொர்தெகாய் மக்களுக்காக, தன் குலத்துக்காக எப்படி விசுவாசித்து எப்படி உபவாசித்து ஜபித்தான் என்பதையும் நம்ம பார்த்தோம். தான் மாத்திரம் ஜபிக்கிறவனாய் காணப்படவில்லை, எஸ்தர் மற்றும் பிற யூதர்களையும் ஜெபிக்க தூண்டின ஒரு யூதனாய் இருந்தான். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அதிகாரத்தில் உள்ள அந்த ராஜாவை காப்பாற்றுகிற யூதன், ஜெபத்தினால பாதுகாக்கிற ஊழியத்தை செய்த மொர்தெகாயை நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுல நம்ம வாசித்தது போல அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறவர்களை நம்ம காணப்படணும். நம்ம எல்லாருமே யூதா என்று சொன்னால் துதி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுறோம். ஆனா யூதா என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க என்பதை நம்ம இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். அப்படி உபவாசித்து ஜெபிக்கிறது, ஜெப ஊழியத்தை செய்யறது, ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து வாழ்கிறது, இன்னும் பல காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இதையெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நம்ம இன்னைக்கு தியானித்தோம். யூதாவுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது யூதருக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். அங்கு கழிப்பு உண்டாயிற்று, அவங்களுக்கு விரோதமாக வந்தவங்களுக்கு முன்பாக வெற்றியை கொடுத்தார், சத்துருக்கள் கலங்கினாங்க, ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமோ ஒரு அதிகாரமோ யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய செங்கோல் நிலை நின்றது என்பதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் தரணும். நம்மளும் ஒரு யூதனாக, ஆண்டவருடைய பிள்ளையாக, ஆண்டவருக்கு விருப்பமுள்ள வாழ்க்கையை வாழணும். நம்ம தியானித்த எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே கர்த்தாவே, நாங்கள் நிறைய காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே யூதர் குலத்தை போல கர்த்தாவே ஆண்டவரே உம்மை துதிக்கிறவர்களாக, உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே, ஜனத்துக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, எப்படியெல்லாம் யூதர்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், எப்படியெல்லாம் ஆண்டவரை உயர்த்துகிறீரோ அதே ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆண்டவரே உயர்வு எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தியானித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்க கிருபை தார். ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். கலங்கின உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் கலக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. யாரால வேதனைப்படுகிறார்களோ அவர்களுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருப்பார்களாக, இவர்கள் சத்துருக்களை மேற்கொள்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரேங்கள், ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் இப்படியே வேதத்தை தியானிக்க ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எபிசோடு இல்லையா? யூதாவை குறித்து முழுவதுமாக நம்ம பார்த்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் வேதமே மன மகிழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். God bless you. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் அறிந்தபடி நாளை இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை குறித்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம தேசத்தில் ஒரு எழுப்புதல் நம்ம காண்போம். ஆமென். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 சாமுவேல் 28 எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். மற்றொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்? குடும்ப முகாம். குடும்ப முகாம், உங்கள் குடும்பத்திற்காக, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் தாமே தீர்க்க, தேவையில்லாத பிசாசின் கிரியைகளை துரத்த, தருத்திரம், வறுமை, சண்டை, வாக்குவாதம், பலதரப்பட்ட இன்னல்கள், இடைஞ்சல்களிலிருந்து நம்ம அருமையான குடும்பங்கள் பாதுகாக்கப்பட கர்த்தர் சித்தமானால் வருகிற 31 புதன்கிழமை, அது ஒரு அரசு விடுமுறை நாள், காலை 9 மாலை 4 முடிய ஒரு நாள் மட்டும் இந்த முகாம். நம்முடைய இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜெப மையம், சென்னை ஆவடியில் நடைபெற இருக்கிறது. பிரியமானவர்களை, சிறு பிள்ளைகளை அழைத்து வரலாமா? கை குழந்தைகளை கொண்டு வர வேண்டாம், பிள்ளைகளை கூட்டி கொண்டு வாருங்கள். வேறு வழி இல்லை, வீட்டில் விட முடியாது, கூட்டிகிட்டு வாங்க. பிள்ளைகளுக்கு தனி ஜபம் நம்ம நடத்துவோம். என்னுடைய பாரம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொன்னது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த முகாமை நடத்து. ஆகவே இப்பொழுதே திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். இந்த முகாமுக்காக எந்த பதிவு கட்டணம் இல்லை. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் வந்து கலந்து கொண்டால் போதுமானது. தேவனுடைய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் செய்ய வேண்டியது உடனே கீழ்காணும் தொலைபேசி எண்களுக்கு, அதாவது வாட்ஸ்அப் எண்கள், நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நான் வருகிறேன், 2 வருகிறோம், 4 வருகிறோம், அல்லவற்றால் 5 வருகிறோம் என்று நீங்கள் தெளிவாக நீங்கள் உங்கள் பெயரையும் எத்தனை பேர் வருகிறீர்கள் என்பதையும் பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கைகள் ரிசர்வ் பண்ணப்படும். சரியா? இப்போதே ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம், குடும்பத்தை ஜெயமுள்ள விதத்தில் கட்டி எழுப்புவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட Jesus Meets Ministries என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.